हाय फ्रेंड्स, अस्सलाम वालेकुम, वेलकम बैक टू मर्सवादल किचन अंड ब्यूटी टिप्स। इनकी नम्बर चेनल पाक पाती वंगाय वडकम अपरमा वो सुंडक्का वत्तलुंग। नम्बर वत्त कुलम्बुक्कलाम पोडुवोम्ल सुंडक्का वडकम इदेल्लाम्दांग नम्म वीट्लये रोम्ब ईसिया रोम्ब टेस्टिया वंदु पण्ण पोरोंग। सो वीडियो रोम्ब यूस्फुल्ला इरुक्कुम, स्किप पण्णाम पारुंग। एन्नडा वंगाय वडकम सेय्य पोरेन्नु सोल्लिट्टु चेडियेल्लाम काट्टिट्टिरुक्केन्नु पाक्कुरींगला? இந்த செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடமிளகாய் செடி தாங்க. நான் வீட்லேயே வந்து கொடமிளகாய் செடி எப்படி வளர்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த செடி தாங்க இது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்ட்டு. நாங்கள் எப்போவுமே வெங்காய வடகம் வீட்டில் செய்கிறதா இருந்தால் காலையில் சாப்பாடு வேலையெல்லாம் சீக்கிரமாகவே முடிச்சிருவோம், சமையல்லாம் பண்ணி சீக்கிரமாக வச்சுருவோம். ஸோ வெங்காய வடகம் செய்கிறதுக்கு வெங்காயம்லாம் தோல்லாம் உரிச்சிட்டு அதை கட் பண்ணிட்டு செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடும். ஸோ காலையில் எந்திரிச்சதுமே நாங்கள் சமையல் பண்ணி ரெடி பண்ணிட்டு அப்புறமா நாங்கள் வடகம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நல்லா வெயில் போகிறக்குள்ளே வந்து நாங்கள் வடகம் செஞ்சு வெயிலில் வந்து அதை காய வச்சுருவோங்க. இது பார்த்திங்கன்னா நான் கெட்டின மல்லிகை பூ தாங்க. சூப்பராக பூ கெட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டில் எனக்கு பூவே கெட்ட தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா அழகாக மாலை மணி செம்மையாக கெட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு பூ கெட்ட தெரியாதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. இந்த மாதிரி நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக வெங்காய வடகம் சுண்டக்காய் வத்தலாம் செஞ்சு பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன்ட்டு. ஸோ வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கிற சுண்டக்காய் வத்தல் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இன்றைக்கி நான் நல்லா ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய் எடுத்திருக்கேன். இதோட காம்பெலாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி சுண்டக்காய் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 டைம்ஸ் வந்து நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்புறமா நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். இந்த சுண்டக்காய் வடகம் வந்து தயிர் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா வத்த குழம்புலலாம் நம்ம சேர்த்து செய்வோம், அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எல்லா சுண்டக்காவும் இந்த மாதிரி நான் தண்ணியில் கழுவி எடுத்துக்கிட்டேன். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா தொடச்சும் எடுத்துக்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் இஞ்சி தட்டுறதுக்கெலாம் கல் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த கல்லை வச்சு இந்த சுண்டக்காவை லைட்டாக தட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப போட்டு தட்டு தட்டுன்னு தட்டி நசிக்கிடக்கூடாது சுண்டக்காவை, லைட்டாக ஒரே ஒரு தட்டு மட்டும் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. லைட்டாக அப்படி கல்லை வச்சு தட்டும் போது ஒரு டப்புன்னு ஒரு வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும், அது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக அப்படி தட்டிட்டு எல்லா சுண்டக்காவும் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள் எல்லா சுண்டக்காவும் இந்த மாதிரி நான் கல்லை வச்சு லைட்டாக தட்டி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதை ஒரு 2 நாள் நம்ம வந்து வெயிலில் காய வைக்க போகிறோம். ஸோ நம்ம எடுத்திருக்க சுண்டக்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டில் சேர்த்துட்டு வெயிலில் ஒரு 2 நாள் காய வச்சு எடுத்துக்கலாங்க. எங்கள் ஊர் வெயிலுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளே காஞ்சிடும் பாருங்கள், நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி சுண்டக்காவை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அப்புறமா நம்ம சுண்டக்காய் வத்தல் செஞ்சோன்னா 6 மந்த் வரை வச்சு சாப்பிட்லாங்க, கெட்டு போகாமல் இருக்கும். பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டு நமக்கு தேவையானப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் மறுநாள் எனக்கு இந்த வடகம் வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு. சுண்டக்காவெலாம் நம்ம க்ரீன் கலரில் காய வச்சுருந்தோம், இப்போ அதோடய கலர் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சுங்க. இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வந்து 1/2 கிலோ எடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1/2 கிலோ சுண்டக்காய்க்கு நான் 150 ml தயிர் எடுத்திருக்கேங்க. இப்போ அந்த தயிரில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டேங்க. சுண்டக்காவை தயிரில் சேர்த்துட்டு உப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ண சுண்டக்காவை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். சுண்டக்காய் எல்லாத்தையுமே தயிரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு தயிரெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு வெயிலில் காய வச்சிடலாங்க. இந்த மாதிரி சுண்டக்காய் வந்து வெயிலில் நல்லா காஞ்சதும் தயிர் வந்து சுண்டக்காயில் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா காய வச்சிடணும். ஸோ நல்லா காஞ்சதும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுங்க. அதை நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டு அப்புறமா நம்ம சுண்டக்காய் வத்தல் அப்புறமா வத்த குழம்பு செய்யும்போது இந்த சுண்டக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேர்த்துருந்த தயிர் பார்த்திங்கன்னா சுண்டக்காவில் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. ஸோ நல்லா காய வச்சுட்டு அப்புறமா பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தயிரில் இருக்க ஈரப்பாசம் அந்த சுண்டக்காவில் இருந்துச்சுன்னா சுண்டக்காய் சீக்கிரமே கெட்டு போயிடும். ஸோ நல்லா காய வச்சுட்டு அப்புறமா பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காய வடகம் தாங்க. வெங்காய வடகம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வெங்காய வடகம் செய்கிறதுக்கு 2.5 கிலோ இந்த மாதிரி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயத்தோட தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தோட தோல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நான் வந்து 1/4 படி உலக்கு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலக்கில் பார்த்திங்கன்னா எனக்கு வெங்காயம் வந்து ஒரு 1/2 முக்கால் உலக்கு வந்துருந்துச்சுங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வெங்காய வடகம் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். அப்புறமா உங்களுக்கு சூப்பராக வந்ததும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதிகமாக செஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த உலக்கில் எனக்கு 1/5 முக்கால் உலக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்திருக்கு. ஸோ நம்ம வழக்கில் பார்த்திங்கன்னா 1/5 முக்கால் வழக்கு வெங்காயத்தை அளந்து எடுத்தாச்சுங்க.
நெக்ஸ்ட்டு இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணனால சீக்கிரமே நம்ம வடகம் போட்டதும் காஞ்சிரும். ரொம்ப பெரிய சைஸில் வெங்காயம் கட் பண்ணோம்னா காயறதுக்கு டைம் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா எல்லா வெங்காயத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கு தாங்க ரொம்ப நேரம் டைம் ஆகும். வெங்காய உலகத்தில் வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு தான் டைம் ரொம்ப ஆகும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம உளுந்தம்பருப்பு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் 2.5 கிலோ வெங்காயத்துக்கு 1/4 கிலோ வந்து உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேங்க. ஸோ இந்த உலக்கில் ஒரு அரை உலக்கு வந்து நான் உளுந்தம்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. 250 கிராம் உளுந்தம் வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறி வந்ததும் நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வடகத்தில் சேர்க்குறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இந்த மாதிரி தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 2 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எடுத்து வச்சுருந்த க்ரீன் சில்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு வடகத்தில் சேர்க்கறதுக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம உளுந்தம்பருப்பு வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். ஸோ அது நல்லாவே ஊறி வந்துருச்சுங்க. ஸோ நம்ம ஊற வச்சு வச்சுருந்த உளுந்தம்பருப்பு வந்து நான் தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி கிரைண்டரில் சேர்த்துட்டு மாவு அரைச்சி எடுத்துக்கிற போகிறேங்க. தண்ணி சேர்க்காமல் நல்லா கெட்டியாக உளுந்த வடைக்கெலாம் நம்ம வந்து மாவு அரைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கெட்டியாக வந்து உளுந்தம்பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்ட இடையில கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க. மெது உடைக்கெலாம் மாவு அரைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கெட்டியாக வந்து மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவு அரைக்கிற மாதிரி தண்ணியாக வந்து உளுந்தம்பருப்பு அரைச்சிடக்கூடாது, வடகத்துக்கு அது சரியாக இருக்காதுங்க. ஸோ நல்லா கெட்டியாக மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஹவரில் எனக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து மாவு அரைஞ்சிடுச்சுங்க. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல வெங்காயம், அந்த பாத்திரத்துலேயே மாவு எல்லாத்தையும் நான் மாற்றி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பொருள் எல்லாத்தையும் இந்த மாவோட ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், நெக்ஸ்ட்டு ஒரு 1 டேபிள்ஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 க்ரீன் சில்லி அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோலெலாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்புறமா ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடியில் பார்த்திங்கன்னா வெங்காயமாக இருக்குது, மேலாப்பில் தான் மாவு இருக்குது. ஸோ நம்ம மேலாப்பில் சேர்த்துருந்த பெருங்காயம், வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயத்தையும் மாவையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் நம்ம வந்து வடகம் வந்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் மாவு எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வடகம் வைக்க ஆரம்பிச்சிடலாங்க. காலையில் பார்த்திங்கன்னா சுள்ளுன்னு வெயில் அடிக்குது. எங்கள் ஊரில் வெயிலுக்கு குறவே இருக்காது, ரொம்ப நல்லா அடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கவரில் வந்து நான் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வந்து வடகம் வச்சுக்கிட்டேங்க. இந்த மாதிரி கவர் இல்லைனா வந்து பெரிய தட்டு ஏதாவது இருக்கும்ல, பிரியாணி டேக்ஸாக்கெலாம் மூடுவோம்ல, மூடி பார்த்துருக்கீங்க, ஆனால் பெருசாக இருக்கும், அதில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி வடகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த மாதிரி கவரில் வந்து நான் நல்லா வடகத்தை எல்லாத்தையும் வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இன்றைக்கி சாயங்காலமே பார்த்திங்கன்னா இது நல்லாவே காஞ்சி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 10 மணி 10:30 மணி ஆகுது. இப்போ எல்லா வடகத்தையும் இந்த மாதிரி நான் வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இது நல்லா காஞ்சதும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா சரியான வெயில், 10:30 மணிக்கெலாம் பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா வடகம் எல்லாத்தையும் இந்த மாதிரி பேப்பரில் வந்து நான் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் பாருங்களேன் எப்படி காஞ்சி வந்திருக்குன்ட்டு, நல்லா சூப்பராக காஞ்சிருச்சுங்க. இது ஒரு பீஸ் மட்டும் நம்ம எடுத்து ஒரு வடகத்தை மட்டும் இப்படி கையில் எடுத்து பார்த்தோன்னா அது நல்லா காஞ்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி தனித்தனியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது ஒரு 2 நாள் மட்டும் காய வச்சு எடுத்தோன்னா சூப்பராக வந்துடும். அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா எல்லா வடகத்தையும் இந்த மாதிரி எடுத்து பேக் சைடு அப்படி திருப்பி திருப்பி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து வெயில் பட்டு நல்லா வந்து அது காஞ்சிருக்கும். ஸோ பேக் சைடு வந்து இந்த மாதிரி லைட்டாக காயாமல் இருக்கிறனால இந்த மாதிரி வடகத்தை வந்து அந்த மாதிரி பிச்சை எடுத்து பேக் சைடு இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. அப்போ தான் பின்பக்கத்தில் வந்து நல்லா வெயில் பட்டு அது நல்லா சீக்கிரமாக காயும். இப்போ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. மாவில் வந்து நம்ம கட்டி ஆட்டணுங்க. உளுந்த வடைக்கு மாவாட்டுற மாதிரி கட்டி ஆட்டினா தான் இந்த மாதிரி ஆனியனோடு சேர்த்து மாவு நல்லா ஒட்டி வரும். இல்லைனா பிஞ்சு பிஞ்சு ஒரு மாதிரி இந்த மாதிரி பீஸாக வராமல் உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ பேப்பரில் வச்சுருந்தேன் இந்த வெங்காய விடகம் எல்லாத்தையும் இந்த மாதிரி பிச்சு பிச்சு எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அப்புறமா ஒரு 2 நாள் மட்டும் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நெக்ஸ்ட் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வந்து நான் சூப்பராக வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேங்க, எவ்வளோ அழகாக காஞ்சி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ இதை நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானப்ப எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். 6 மந்த் வர வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாமலும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பாக்ஸில் எனக்கு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்துருந்துச்சுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 2.5 கிலோ சின்ன வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க உளுந்து மருப்பு ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி வெங்காய வடகம் செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த 2.5 கிலோ விட அதிகமாக செய்கிறதா இருந்தாலும் சரி, இந்த 2.5 கிலோ வெங்காயத்தோட கம்மியான வெங்காயத்தில் வச்சு செய்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு தேவையான பருப்போட அளவு வெங்காயத்தோட அளவெல்லாம் கீழே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த வெங்காய வடகத்தை ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிட போகிறேன். கொஞ்சமாக ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம செஞ்சு வச்சுருக்க வெங்காய வடகத்தை எடுத்து இதில் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு அப்புறமா எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க. நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டோன்னா கசக்கரமானு இருக்கும். ஸோ லைட்டாக அந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா எடுத்து சாப்பிட வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் மர்சோ அதில் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல ரெசிபியில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.